ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ, ஓவலேஷன் கிட்ட வந்து எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன். டாப் டு பாட்டம் வரைக்கும் ஓவலேஷன் கிட் பற்றின எல்லா விஷயம் பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் கிட் பற்றின எந்த சந்தேகமும் வராது. 100% நீங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பயனடைஞ்சு கண்டிப்பாக சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து எல்லா பெண்களுக்குமே, யாரெல்லாம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, அதுவும் எஸ்பெஷலி 4 வருஷம் ஆகுது, எனக்கு 3 வருஷம் ஆகுது டாக்டர், எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் ஓவலேஷன் கிட்ட கண்டிப்பாக பயன்படுத்துங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆனாலும் என்னால் ஏன் டாக்டர் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. நீங்கள் உங்கள் கருமுட்டை வெடித்து வெளியே வரதை சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல் தான் இந்த ஓவலேஷன் கிட். இது வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இன்னொரு யார் பயன்படுத்தலான்னா, கருமுட்டை வெடித்து வெளியே வருது அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, இல்லை எனக்கு தெரிஞ்சாலும் நான் அப்போ ஒன்றா இருந்தாலும் அப்பயும் நான் கன்சீவ் ஆக மாட்டேங்கிறேன், இந்த மாதிரி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறனால என்னால் ஓவலேஷன் டேட்டை வந்து கேல்குலேட் பண்ணுறது எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு அவங்க டவுட்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு வந்து இந்த எக் ரிலீஸ் ஆகிறத பற்றி அவங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஓவலேஷன் கிட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆக மொத்தத்தில் எல்லா பெண்களுக்குமே இந்த ஓவலேஷன் கிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ்னாலும் சரி, நீங்கள் உங்கள் ஓவலேஷன் சிம்டமோட இந்த ஓவலேஷன் கிட்டையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்தே உங்களுக்கு யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோட கண்டினியூஷனாகவே வந்து என்னோட பேஷன்ஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நான் வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு ஓவலேஷன் டேட் அவங்களுக்கு நான் சொல்லி, அந்த ஓவலேஷன் டேட் அப்போ ஓவலேஷன் சிம்டம்ஸை நீங்கள் நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓவலேஷன் சிம்டம்ஸ் பற்றியும் நான் சொல்லி கொடுத்து, அப்போ அந்த ஓவலேஷன் சிம்டம்ஸ் இருக்கிறப்போ என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஓவலேஷன் கிட் வந்து செக் பண்ணி நம்மளுக்கு அது பாசிட்டிவாக தான் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி அவங்க வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கும் இன்றைக்கி லைவாகவே ஓவலேஷன் கிட்டை டெஸ்ட் பண்ண போகிறேன், அதையும் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஒரு மினிட்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓவலேஷன் கிட் அப்படின்னா என்னென்னா, உங்களோட கருமுட்டை வந்து வெடித்து வெளியே வரதை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கருவி, ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கிட்டு. அது வந்து உங்கள் யூரினில் வந்து எல்ஹெச் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு எக்கு வந்து ரிலீஸ் ஆகிற போகிற டயத்தில் உங்கள் ஹார்மோன்ஸும் அந்த ஹார்மோன் வந்து யூரினில் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு டபுள் கோடு டார்க்காக வரதை வச்சு உங்களுக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வருதா வரலையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் வந்து ஓவலேஷன் கிட்டு. நிறையா பேருக்கு வந்து அந்த ஒரு கோடு வந்து மங்களாக வர்றதுனால தான் டவுட் இருக்குது, ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை ஓவலேஷன் முடிஞ்சிருச்சா, இல்லை ஓவலேஷன் நடக்கலையா, இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வீடியோலையும் சரி, இந்த வீடியோலையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடும். இதுதான் ஓவலேஷன் கிட். இது வந்து கடையில் வந்து ஐநோ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் கிடைக்குது. நிறையா டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து ஓவலேஷன் கிட் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடியது இந்த ஐநோ அப்படிங்கிற கிட் வந்து. இது வந்து ரொம்ப ரிலையபிளாகவே இருக்கும். இந்த டெஸ்ட் நான் இந்த கிட்டு தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நம்பிக்கையாக இந்த ஐநோ கிட் வந்து வாங்கி பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் இந்த ஐநோ அப்படின்னு சொல்லல. இந்த கிட் வந்து மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், நீங்கள் அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணலாம், எல்லா விதமான மெடிக்கல் ஷாப்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். இது பாருங்கள், ஐநோ ஓவலேஷன் டெஸ்டிங் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பின்னாடி பார்த்து அதோட எக்ஸ்பிரி டேட் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, இது வந்து எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எப்போ எந்த டைமில் வந்து இது எக்ஸ்பீரி ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த கார்டு அந்த கிட்டோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். நீங்கள் எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கும் போதே எக்ஸ்பிரி ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரி ஆயிருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு புது கிட்டு வாங்கிக்கோங்க. இந்த அந்த டப்பாலே பார்த்தீங்கன்னா அது மேலெலாம் எழுதியிருப்பாங்க, இது வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் எழுதியிருப்பாங்க. பட் இது வந்து இது அந்த வந்து ரொம்ப ஃபுல் டீட்டெயில்டாக இருக்காது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்துட்டு இத்தனை ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும், ஒரு ஒரு பேக்கெட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போது என்னவோ எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4
இன்னொன்று வந்து உள்ளே இருக்குது, அது வந்து ஃபிஃப்த் ஸ்ட்ரிப். மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு பாக்கெட்டில் தனித்தனியாக உள்ள ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பு வச்சு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் இந்த அஞ்சையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து இந்த அஞ்சையும் ஒரே சமயத்தில் பயன்படுத்துகிறாங்க. இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட்டு ஒன்று, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் அஞ்சும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து நான் ஒன்றே ஒன்று ஒரு ஸ்ட்ரிப்பை மட்டும் தான் எடுக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேஷண்ட் நான் வர சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ நான் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் இந்த மீதி நாலுக்கிட்டேயுமே பயன்படுத்தலை, இந்த உள்ளே இருக்கிற ஒன்றை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒன்றுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கான் அந்த இது இருக்குது, அதையும் அந்த பாக்கெட்டையும் நான் தனியாக வச்சுட்டேன். அது எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது. இப்போ இந்த டெஸ்ட்டு கிட்டு கையில் வச்சுருக்கேன், அந்த ட்ராப்பரும் என் கையில் இருக்குது. இந்த ட்ராப்பரில் வந்து நான் ஆல்ரெடி யூரின் ஃபில் பண்ணிவிட்டேன். அந்த பேஷண்ட்டோட யூரின் வந்து இந்த ட்ராப்பரில் நான் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஜஸ்ட்டு யூரின் ஒரு இதில் வந்து பிடிச்சி வச்சு இதில் வந்து ட்ராப்பர் வச்சு அமுக்கிட்டிங்கன்னா அதில் யூரின் சக்காய்க்கும். இப்போது அந்த யூரின் எடுத்து எஸ் அப்படின்னு போட்டிருக்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ரெண்டு ட்ராப்ஸ் விட்டுறேன். நீங்கள் பாருங்கள், அந்த எஸ் அப்படிங்கிற இடத்துல தான் ரெண்டு ட்ராப்ஸ் விட்டுருக்கேன். அந்த எஸ்ங்கிற இடத்துல நம்ம விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக க்ராஸ் ஆகி போகுது பாருங்கள். இப்போது டி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து உங்களோட யூரினில் வந்து ஓவலேஷன் நடந்துச்சுன்னா அந்த ஹார்மோன் வந்து அந்த டார்க்கான கோடை வந்து காமிக்கும். சிங்கிறது வந்து அந்த கார்டிலேயே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல், அதில் வந்து எப்படினாலுமே அதில் வந்து ஒரு கோடு வருத்தான் செய்யும். டீங்கிறதான் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கோடு வருது, டார்க்காக வருதுன்னா அப்போ ஓவலேஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு தானே அர்த்தம். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ நான் போட்டிருக்கேன், அது ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னபடி நீங்கள் வந்து அந்த ஃபுல்கிட்டே உடனே யூஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் எப்போ செக் பண்ணுறேன்னா, இது வந்து நான் நைட்டு டைமில் தான் செக் பண்ணுறேன். ஏன்னா அந்த பேஷண்ட் வந்து ஈவினிங் ஓபி டைத்தில் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, டாக்டர் எனக்கு வந்து அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள நான் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து நான் போட்டு ஒரு 1 to 2 minutes தான் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், டபுள் கோடு வர ஆரம்பிக்குது. சிக்கான பக்கத்திலேயே தான் அந்த டீயும் அதே மாதிரி நேரத்தில் தான் வந்து ரெண்டு கோடுமே வருது. நம்ம இன்னும் அந்த டெஸ்ட்டு கிட்டே வந்து ஒரு 2 to 3 minutes கழித்து திரும்பி திரும்பி செக் பண்ணி பார்க்கலாம். இது வெயிட் பண்ணுற 5 minutesல உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் சொல்கிறேன். நீங்கள் எப்போ வந்து ஓவலேஷன் கிட்ட வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பீரியட்ஸ் முடிஞ்சதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களோட ஓவலேஷன் டேட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து ஓவலேஷன் கேல்குலேட்டர் பயன்படுத்தினாலும் சரி, இல்லை என்கிட்ட ஓவலேஷன் டேட் கேட்டாலும் சரி, இல்லை நிறைய வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு நீங்களே உங்களோட ஓவலேஷன் டேட்டை வந்து உங்களுக்கு கேலண்டர் மெத்தட் மூலமாக போட தெரிஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஓவலேஷன் டேட்டை வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு வந்து 5 நாள் இருக்கும், அதாவது ஃபெர்டைல் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 days அந்த நாட்கள் வரும். அந்த 5 days வந்து உங்களுக்கு எப்போ ஓவலேஷன் சிம்டம்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ஓவலேஷன் சிம்டம்ஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயின் ஓவலேஷன் சிம்டம்ஸ் வந்து இந்த 3 தான். ஒன்று வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், அதை பற்றி நான் ஏற்கனவே எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி எல்லாம் காமிச்சிருப்பேன். அந்த ஓவலேஷன் அதுதான் வந்து ஓவலேஷனுக்கான டிஸ்டர்ச் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து அது காலை நேரத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும், இல்லை ஓவலேஷன் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதோ, உங்களுக்கு எப்போ எக் ரிலீஸ் ஆகுதோ அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரிலீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். 3வது வந்து ஓவலேஷன் பெயின். அந்த ஓவலேஷன் நடக்கிறப்போ ஒரு சில பேத்துக்கு அடிவயிறு வந்து வலி இருக்கும். இதுவும் வந்து 3 முக்கியமான சிம்டம்ஸ். மற்றபடி எந்த சிம்டம்ஸுமே எல்லாத்துக்கும் காமன் கிடையாது. இந்த 3 சிம்டம்ஸ் தான் நான் வந்து என் பேஷண்ட்கிட்ட நாட்கள் குறித்து கொடுத்ததுமே சொல்லுவேன். ஸோ நீங்களும் வந்து நாட்கள் குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாட்களில் உங்களுக்கு எப்போ வந்து இந்த பெயின் ஏற்படுது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பெயின் இல்லாட்டினாலும் சரி, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜோ இந்த மாதிரி, பெயின் இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த ரெண்டில் எது உங்களுக்கு ஏற்படுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எப்போ வந்து அந்த சிம்டம்ஸ் ஏற்படுதோ அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஓவலேஷன் கிட்டில் ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணுங்கள்.
அப்போ உங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் ஒரு கோடும் கண்ட்ரோலில் ஒரு கோடும்னு வரும். இப்படி வருதுனாலே உங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் எந்த அளவுக்கு அந்த டி அப்படிங்கிற கோடு வந்து டார்க்காக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு ரொம்ப லைட்டாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அடுத்த நாள் நீங்கள் செக் பண்ணுறப்போ நேற்று செக் பண்ணதை விட உங்களுக்கு அந்த டீங்கிற இடத்துல வந்து கோடு வந்து நல்லா டார்க்காக வருது அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஓவலேஷன், அதாவது என்றைக்கு வந்து அந்த ரெண்டு கோடும் நல்லா டார்க்காக வருதோ அப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு அன்றைக்குமே வந்து டீயில் வர கோடு வந்து ரொம்ப மங்கலாக வருது, லைட்டாக வருது, ஃபெயிண்ட்டாக வருது அப்படின்னா அடுத்த நாளும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு வந்து எப்போ திடீர்னு உங்களுக்கு நல்லாவே ஓவலேஷன் பெயின் மாதிரி அடி வயிறு வலியோ இல்லை வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக எப்போ ஏற்படுதோ, அதாவது அடுத்த நாள் காலையிலையோ மத்தியானமோ ஈவினிங்கோ இது மாதிரி எந்த சமயத்தில் வேணாலும் ஏற்பட்டாலும் சரி நீங்கள் அப்போவே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் முன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஓவலேஷன் கிட்ட வந்து காலையில் தான் டெஸ்ட் பண்ணணுமா இல்லை ஈவினிங் தான் டெஸ்ட் பண்ணுமா அந்த மாதிரி பர்டிகுலர் விஷயம் கிடையவே கிடையாது. யாருக்கு வேணால் எந்த சமயத்தில் வேணால் ஓவலேஷன் நடக்கலாம். அதாவது ஒரு பெண்களுக்கு வந்து காலையிலே நடக்கலாம், மத்தியானமும் நடக்கலாம், ஈவினிங்கும் நடக்கலாம். ஆனால் மேஜர் விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து மொதல் உங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படுதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும். நீங்களாக கை வச்சு பார்க்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறப்போ உங்களுக்கு ஒரு வெட்னஸான ஒரு ஃபீல் இருக்கும். உங்கள் பேண்டிஸில் இல்லைன்னா இன்னவர்ஸில் வந்து கண்டிப்பாக அதுவாகவே ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் படும். அந்த படுற சமயத்தில் மட்டும் நீங்கள் படுங்க. நீங்களாக கை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா சும்மா கை வச்சு பார்க்குறப்பே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி கொஞ்சம் செக்ரேஷனை வந்து விட்டுரும். அது அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும், இது வந்து எதுனால ஓவலேஷன்னாலையா இல்லை நார்மலாக நீங்கள் கை வச்சனால ஏற்பட்டக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜான. ஸோ ஓவலேஷன் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எப்போவுமே அதுவாகவே வந்து பேண்டிஸில் படும். ஸோ இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் டயத்தில் ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருந்திருக்கு. ஸோ நான் வந்து அவங்கள வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கோடுமே நல்லாவே டார்க்காகவே வந்துருச்சு, அதாவது சி மாதிரியே டீயும் இருக்குது பாருங்கள். அப்போனா இவங்களுக்கு இப்போது ஓவலேஷன் எய்தர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை ஓவலேஷன் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 to 3 minutes கழித்து நான் பார்க்க போகிறேன். அப்போ வந்து என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அவங்களுக்கு ஓவலேஷன் நடந்திருக்கா இல்லை ஓவலேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போதா அப்படிங்கிறத பற்றி அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களோட சிம்டம்ஸை வச்சு நான் கோரிலேட் பண்ணி இப்போ அவங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோ பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 minutes ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐனோ ஓவலேஷன் கிட்டில் இந்த ரெண்டு லைனே பாருங்கள், இதில் நல்லாவே டார்க்காக இருக்குது. அப்போ நான் அவங்களுக்கு இப்போது ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து நான் அடுத்த நாளும் டெஸ்ட் பண்ண போகிறேன்னா இல்லை இது வந்து அவங்களுக்கு எத்தனை டைம் இன்டர்கோர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும், அதனால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட் த நெக்ஸ்ட் வீடியோ.